இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து மெஜல். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல. சோ இப்ப வருவாங்களா மாட்டாங்களா அப்படி டைமுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு ப்ரோமோ பார்த்தே ஒரு பதில் கிடைச்சாச்சு. சோ எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்கன்னு இவரே எல்லாத்தையும் செய்ய உட்காந்துடுறாரு. வெற்றி உட்காந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க சைட்ல வந்து பைக்ல வரத காமிச்சிட்டே இருக்காங்க. கரெக்டா அவர் வந்து ஆரம்பிச்சு ஒரிஜினல் படையில செய்யறதுக்கு முன்னாடியே அபி உள்ள வந்துடுறாங்க. இவருக்கு அது பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே வந்து அபி வந்துட்டா எல்லாரும் சந்தோஷப்படுற நேரத்துல வந்து இவர் கடுப்பாயி அவளா ஒன்னு பண்ண வேணாம், அவ யார் பண்றதுக்கு, எங்கப்பா நான் அவ யாரு, இது ஏன் வீடு, அவ கொலகாரி, துள்ள துடிக்க குழந்தையை கொண்டவ, அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு அருகத ரைட்ஸ் எதுவுமே கிடையாது இவருக்கு. இவர் எப்படி பேசலாம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. சோ அந்த சமயத்துல வந்து இவங்களும் அதை கரெக்டா கேக்குறாங்க. நீ யாரும் அதை கேக்குறதுக்கு, நீ கன்விக்ஷன் வாங்கின ஒரு குற்றவாளி, நான் ஒன்னும் அப்படிலாம் இல்லையே, நீ கொலை பண்ணி கொலையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போன, நீ யாருக்கு ஒத்துக்கிட்டே என்னங்கலாம் எனக்கு தெரியாது, நீ எல்லாம் ஏத்து என்ன பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பேச. அப்புறம் கமலா அழுது வந்து நீ பண்ணுவியா மாட்டியான்னு பேசிட்டு இருக்கும் போதே கலை கோவப்பட்டு பண்ணுங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்ட்டாங்க. முதல்ல நான் தனியா பண்றேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாமா மேல மரியாதை இருந்தா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு பண்றேன்னு உட்காந்துடுறாங்க. உட்காந்து படையில பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாத்தி மாத்தி எரிச்சப்பட்டுக்கிறாங்க. உன் பக்கத்துல உட்கார நினைச்சா அசிங்கமா இருக்குன்னு அவர் சொல்ல, ஒரு கலெக்டர் ஒரு கன்விக் பக்கத்துல உட்காந்துருக்கிறதா அப்படின்னு இவங்க கோவப்பட. அப்புறம் அந்த கையில சுட்டுருச்சு இடிச்சிச்சு அப்படின்னு சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேல போய் படையில வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காக்கா வந்து சாப்பிடுமா இல்லையான்னு யோசிச்சா கடைசியா காக்கா சாப்பிட்டுருச்சு. குடும்பமே சந்தோஷமாயிட்டாங்க. சந்தோஷமானதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே வந்து எல்லாத்துக்கும் வந்து இதை கொடுக்குறாங்க. அந்த புடவை வேஷ்டி எல்லாம் கொடுத்தோன்னே வாங்கின கையோட கோவமா அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இவங்க. அதோட போயிட்டு வீட்டில் போய் எல்லாத்தையும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. வெற்றி ஓரா பேசுற மாதிரி நமக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. இதுக்கு நடுவில் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மனசுல இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்கிட்ட எரிஞ்சு விழுந்து ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுக்கல, நான் எடுத்த நோட்ஸை கொடுக்காம எது கண்டதை கொடுக்குறீங்க அப்படின்னு பேப்பர்லாம் வேற தூக்கி போட்டாங்க அப்படி. ஸோ கோபத்தை மற்றவங்க மேல காமிக்கிறத பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க்யூ.